இப்போ வந்து நான் கீரை எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த கீரையோட பேர் வந்து வேலைக்கீரை. இது பாருங்கள், நல்லா அஞ்சு இதழ் இருக்கும். இந்த அஞ்சு இதழ் இருக்குது பாருங்கள் இந்த கீரை. இந்த கீரையில் இந்த மாதிரி குட்டி குட்டி கீரை நடுவில் இருக்கும், அதோடய காயெலாம் இருக்கும். இது வந்து தொட்டாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இந்த கீரை. அதனால் நிறைய பேர் இதை செய்யவே மாட்டாங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசி எடுக்காத, ஜீரணாகாத இருந்தால் கூட இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். இது எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக காரக்குழம்பு செஞ்சாலே இந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் லைட்டாக நசுக்கி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லேசாக அப்படி நசுக்கிக்கோங்க, நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கீரை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுட்டு பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடணும். இது காரக்குழம்புன்றதால எண்ணெய் ஒரு ஸ்பூன் மிச்சமாக விட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு மூணு வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இதுவும் இதிலே போட்டுக்கலாம். மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுபட்ட அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு பூண்டு போட்டுடலாம். இது ரெண்டும் நல்லா வதக்கணும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கினாதான் இந்த காரக்குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுனாவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் காரக்குழம்புக்கெலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். தக்காளி பழம் ரெண்டு போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் அதே மாதிரி சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி பழமே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம இதில் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டேன். மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன். வேணுன்னா காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடணும். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். இந்த புளி தண்ணியை இதில் விட்டுணும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்த அப்புறம் கடைசியாக தான் அந்த கீரையை இதில் போட்டு வேக வைக்கணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு, இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா காரக்குழம்பு வாசனை நல்லா வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். புளி கரைச்சல் விட்டுருக்கேன் நான். கொதிச்ச அப்புறம் நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கீரை இதில் போட்டுடணும். வந்து வேலைக்கீரை காரக்குழம்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பண்ணிடலாம். கீரை சட்டுன்னு வெந்துடும். இந்த கீரை போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடுங்க. நான் இந்த கீரை வந்து கட் பண்ண கீரையே மூணு கப்பு கீரை இருந்தது. இதில் போட்டதுமே கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே கீரை சட்டுன்னு வெந்துடும். கீரை போட்டு ஒரு ஒரு ரெண்டு டைம் அப்படி கொதிச்சாலே போதும், இறக்கி வச்சிடலாம். வேலைக்கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது.